ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து நான் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆறு ஐந்து பாதை ஐந்து பார்ட் வந்து பார்த்துட்டீங்க, ஆறாவது பார்ட் வந்து இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆறாவது பார்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்வுகளை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஷனா அந்த ஆறாவது நிகழ்வுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லாஸ்ட்டு ஐந்தாவது பார்ட்ல என்ன சொல்லி முடிச்சேன் அப்படின்னா, நான் வந்து எப்படி வந்து டெட் எக்ஸாம் எப்படி வந்து எழுதுறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், என்ன மாதிரிலாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறதோட நான் விட்டேன். நான் இப்போ என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டு எம்ஏ, எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிஎட், எம்எட், இது வந்து நான் முடிச்சிருக்கேன். கல்யாணத்தோட நான் வெறும் பிளஸ் டூ தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இவ்வளோக்குள்ளே வந்து படித்து ஒரு டெட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை எழுதி கட் ஆஃப் மார்க்கினுடைய அடிப்படையில் இன்னைக்கு ஒரு ஆசிரியர், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு ஆசிரியையாக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து என்ன சொல்லிட்டு அதுக்கடுத்து இதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மாதிரி சொல்கிறேன். தன்னுடைய பெற்றோர்கள் வந்து எந்த இடத்துல, நீங்கள் வந்து இப்போ பெற்றோர்களுக்கு நிறைய மாட மாளிகை காசு பணம் அப்படி அள்ளி கொடுக்காட்டாலும், உங்களுடைய பெற்றோர்கள் எந்த இடத்தில் வந்து ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்டார்களோ, அவமானப்படுத்தப்பட்டார்களோ, அந்த இடத்துல உங்க அம்மா அப்பாவை நீங்க வந்து தலை நிமிர செய்யுங்க. அதுதான் வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிக பெரிய நன்றி கடனாக இருக்கும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி, தான் வந்து தன் வயிற்றில் சுமந்து பெற்ற வழிதான் வந்து ஒரு பெண்ணுக்கு அடுத்த, அது என்ன சொல்லுவாங்க, மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை விட மேலானது வந்து என்னதான், ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை மகளை சான்றோன் என கேட்ட தாய், நல்ல பிள்ளை, இந்த இவளுடைய பிள்ளையா இவனுடைய பிள்ளையா அப்படின்னு மற்றவர்கள் கூறும் பொழுது அதை அந்த தாய் காதில் கேட்கிறதுதான் வந்து அந்த ஒரு தாய்க்கு மிகச்சிறந்த ஒரு மதிப்பாக இருக்கும். ஸோ எனவே இப்படி அப்படி அப்படின்னு பெற்றோர்களை அலசி ஆராயறதை விட்டுட்டு அந்த பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருங்க. இல்லை, பெற்கிறது வந்து குழந்தை பெற்கிறது வந்து நார்மல் அனிமல் மாதிரி தான், அப்படி இதெல்லாம் என்ன ஒரு பெரிய இதா, அப்படி பெத்துட்டேன்னு வந்து சொல்றீங்க அப்படின்னு வந்து தயவு செய்து யாரும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. எங்க லைஃப் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு தயவு செய்து யாருமே வந்து பேசாதீங்க. அப்படி வந்து நினைச்சிருந்தா ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த ஆடு மாடு கோழி எல்லாம் பெத்துட்டு கடைசி வரைக்கும் அதது குஞ்சுகளுக்கு வந்து போ இப்படி போய் படி, இந்த மாதிரி இதான் உனக்கு சொத்து, இதான் உனக்கு வீடு, இதான் உனக்கு இது அப்படின்னு வந்து கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. அதே மாதிரி ஃபுல்லா வந்து அவனுடைய லைஃபை வந்து பிள்ளைகளுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ண போறது கிடையாது. அப்படி நினைச்சு அந்த பேரண்ட்ஸும் வாழ்ந்திருந்தா எந்த குழந்தையுமே வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நல்ல நிலைமையில வந்து நாம இருக்க முடியாது. நம்மளுடைய சந்தோஷம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய் தோப்புன்னு வாழ நினைச்சிட்டா ஆடு மாடுகளை மாதிரியே பெத்து என்ன பண்ணிட்டு ரோட்ல வீசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடலாம். சோ நீங்க பெத்தீங்க, அதோட உங்க கடமை வளர்க்கக்கூடியது உங்க கடமை அப்படின்னு சொல்லி யாருமே என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அப்புறம் வந்து நிறைய நிராகரிப்புகளை தாண்டி தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நிராகரிப்புகளை வந்து நான் திருப்பி ஒரு முறை வந்து சொல்லிடலாம் சொல்லிட்டு அதுக்கடுத்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து மெயினாக வந்து யார் உணரணுமோ அவங்களுக்காக தான். ஏன் இன்னொன்று இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்கிறதுனுடைய நோக்கம் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய சொசைட்டியில் வந்து பெண்களுக்கான கொடுமைகள் வந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றது. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த கடல்ல மூழ்கி முத்தெடுக்குன்ற மாதிரி தான் அந்த வாழ்க்கையை வந்து நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வருது. அப்படிப்பட்ட சமயத்துல பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த நீருக்குள்ள வந்து மூழ்கடிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிடுறாங்க. எப்படி வந்து அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்து நல்ல முறையில ஒரு வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியாம இது பண்ணிடுறாங்க. சில பெண்கள் அதிலிருந்து கரையேறி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போறாங்க. ஒரு 25 வருட வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த காலத்துல நம்ம இந்த சூழ்நிலையில இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சியில வந்து சொல்லிருக்காங்களாம், ஒரு கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைகள் அவங்களுடைய அந்த ஆல்பம் இருக்குல்ல, அந்த ஆல்பத்தை வாங்கி பாக்குறதுக்குள்ளேயே டிவோர்ஸ் அப்படின்னு போய் வந்து நிக்காங்களாம். அப்ப முக்கியமான காரணம் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஈகோ, ஒரு லைஃப்னா என்ன, விட்டு கொடுத்தல் எல்லாமே. அதுதான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை கதைகளை வந்து நான் ஷேர் பண்றேன். எல்லாராலையும், மாமா மாமியாலால, நாத்தனாளால, குழந்தைனால, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களால, கணவனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்து மற்ற பெண்களும் சரி நானும் சரி அனுபவித்து அதுல வந்து மூழ்கிடாம அதுல சப்ரஸ் ஆகி நிறைய பேர்லாம் வந்து தானும் அழிச்சுக்கிட்டு தன் குழந்தைகளே அழிச்சுட்டு லைஃப் இது பண்றாங்க. அந்த மாதிரி இல்லாம குழந்தைகளுக்காக எவ்வளவு தூரம் வாழ்ந்து ஓவர் கம் பண்ணி கடந்து வரோம். அப்ப அந்த சூழ்நிலையில அந்த பிள்ளைங்க கூட இருந்து பார்த்த பிள்ளைங்க அந்த தாய் தவப்புங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்ன செய்யணும், என்ன செய்யணும் நன்றி கிடையாது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க கொடுக்கறது
பெரிய பெரிய காசு பணம் கொண்டு வந்து கொட்டணும், காரு பங்களான்னு வாங்கி வச்சு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த வழிகளையெல்லாம் தாங்கி வந்த உங்க தாய்க்கு ஒரு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்கள் மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். அப்படி என்ன துரோகம் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சிட போறோம், சரியாம்? இதுதான் வந்து நான் இப்போ உங்களுக்காக சொல்ல வந்தது. அதுல அவருக்கு ஏற்பட்ட நிராகரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொன்னேன், என் குழந்தைய வந்து பெற்று வரும் பொழுது உள்ள கையில ஏந்தி வாங்கல. ரெண்டாவது, ரெண்டு குழந்தைகளுக்கான அந்த ஞானஸ்தான ஃபங்க்ஷன் வைக்கும் போது அவங்க வந்து யாருமே என்ன பண்ணல, வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் பிரகனுக்கு வந்து அந்த வயித்துல குழம்பு கொட்டி இருக்கும் போது பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரல, அவனுடைய கையை ஒடிஞ்சு இருக்கும் போது பார்க்க வரல, அப்புறம் அவனுடைய அந்த ஆபரேஷன் பண்ணி இருக்கும் போது பார்க்க வரல. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி இருந்திருக்கேன், அப்பவும் பார்க்க வரல. பாப்பா மஞ்சள் காமாலையில் இருந்திருக்கா, டைஃபாய்டு காய்ச்சல் இருந்திருக்கா, அப்பவும் பார்க்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பெரியவர்களா, வீட்டில் உள்ள அந்த பெரியவங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு இது செய்யணுமோ அது எதுவுமே மாமனாரா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், என் நாத்தனாரா இருக்கட்டும், யாருமே வந்து பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் வீட்டுக்காரருடைய கடைசி தங்கச்சிக்கு வந்து கல்யாண ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பேசி முடிக்கிறதுக்கா இருக்கட்டும், கல்யாணத்துக்கா இருக்கட்டும், மூத்த அண்ணனை கூப்பிடவே இல்லை. இல்ல ரெண்டு தரப்பு ஒரு சண்டை நடந்திருக்கு, சண்டை நடக்க பேசுறது திருப்பி பேசுறா வைக்காங்க, ஒரு தரப்பை மட்டும் கேட்கீங்க, ரெண்டு சைடும் சண்டை, ரெண்டு சைடு இருக்கட்டும், யாரு அண்ணன், ஒரு அண்ணன் இல்ல, நான் வந்தவா வெளியிருந்து வந்தவா என்னைய பிடிக்கல, உங்க அண்ணங்கிட்ட உங்க அண்ணனை பிள்ளையாவது மூத்த பிள்ளையாவது பேசலாம்ல, அப்படி கூப்பிடவே இல்லை. பிள்ளைங்க எல்லாம் என் பிள்ளைய சின்ன பிள்ளையில இருக்கும்போது எப்பா கல்யாணம் போனோம்ல போனோம்லன்னு வீட்டுல இவங்க பேசும்போது சொல்றாங்க. போன் பண்ணி கூட அவங்க அப்பாட்டா இப்பா நான் வரட்டுமா வரட்டுமான்னு ஒரு பையன் ஒரு அப்பாவுக்கு போன் பண்ணி நைட்டு வந்து கேட்கிறாரு. அந்த நிகழ்வுகள் எல்லாம் என் காதுல அப்படியே இன்ன வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவுக்குள்ள எனக்கு வேதனையா இருக்கும், அப்ப யாருக்காக நான் சப்போர்ட்டிவா ஃபுல்லா நின்னேன், யாரு நிராகரிக்கப்பட்டதுக்காக, என்ன என்ன அப்படிங்கறத விட யாரை நிராகரிச்சாங்க, கல்யாணம் பண்ணி வந்த ஒரே இதற்காக நான் என் ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாரையும் விட மேல யாரை நினைச்சேன், என் கணவரை நினைச்சேன். அப்ப அந்த கணவர் அந்த கணவருடைய குடும்பத்தாலேயே நிராகரிக்கப்படும் பொழுது நான் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன பண்ணேன், சப்போர்ட்டிவான சூழ்நிலையை தான் நின்னேன். அப்புறம் பெரிய நாத்தனாருடைய பிள்ளை பொம்பளை பிள்ளை வந்து ஏஜ் அட்டன் பண்ண சமயத்துல எங்க பாப்பாவை விட ஒரு வயசு இளைய பொண்ணு, அந்த புள்ள ஏஜ் அட்டன் பண்ணும்போது தாய் மாமனுக்குள்ள ஒரு இதுக்கு என்னுடைய வீட்டுக்காரரை என்ன பண்ணல, கூப்பிடவே இல்லை. இளைய குழந்தை மொத ஆளா, அண்ணன் வரட்டாலும் பரவாயில்ல மொத ஆளா போய் நிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துலயும் அன்னைக்கு எப்படி என்ன சாஸ்திரத்துல வந்து ஒரு அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒதுக்கினாங்களோ அதே மாதிரி தாய் மாமனுடைய மரியாதையை ஒதுக்கினாங்க. இப்ப நான் இந்த இடத்துல அவங்கள வந்து நான் குறை சொல்றேன், என்னுடைய இதுல நடந்து வந்த நிகழ்வுகளை சொல்றேன். இப்போ வருஷங்கள் 20-25 வருஷம் ஆயிட்டு அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாம அப்படி இப்படியே போயிட்டாங்க, நான் இப்ப யாரையும் குறை சொல்றதுக்கு வரல, ஆனா நடந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் நான் வந்து சொல்றேன். அப்போ அந்த இடத்துல அவளுடைய அந்த பால் அந்த அவங்க வீட்டு பால் காய்ப்புக்கும் சரி அவங்க பிள்ளையோட அந்த சடங்கு ஃபங்க்ஷன் எதுக்குமே வந்து என்ன பண்ணல, அவரை வந்து கூப்பிடல, ஒதுக்கிதான் வந்து அவரை வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்படியே வந்து ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் கடந்து 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 அவருடைய வழி வேதனைகளை எல்லாம் நான் பார்த்து பார்த்து வந்தும் அவர் எனக்கு பல விதமான கொடுமைகளை கொடுத்தும் அதையும் நான் சகிச்சுக்கிட்டு அவர் கொடுக்குற அந்த ஒரு சில லவ், அப்புறம் அவர் படிப்புக்கு என்னை அங்கே எங்கேயே கூட்டிட்டு போகக்கூடிய அந்த செயல்கள், சில விதமான நல்ல செயல்கள் எல்லாத்தையுமே ஒரு உண்மையான லவ்வோட நாங்கள் ஏத்துக்கிட்டு எல்லா விதமான இதையுமே கடந்து தான் வந்து இந்த லைஃபை வந்து நான் வந்து லீட் பண்ணி இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு 25 வருஷம் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான், அப்பதே நான் சொன்ன மாதிரி, சரியா? அதனால பெற்றோர்களுக்கு வந்து உண்மையுள்ள பிள்ளைகளாக இருங்க அப்படின்னு மட்டும் நான் இந்த இதுல கேட்டுக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, எங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட அடிக்கடி வந்து ஒன்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்த புதுசுல என்கிட்ட வந்து அவர் மேல வந்து எனக்கு அதிக அளவு வந்து லவ் வந்து வர்றதுக்கு 100% இதுதான் வந்து காரணம் நண்பர்களே. என்ன அப்படின்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்வாரு, ரதி எங்க அம்மா நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி எல்லாருக்கும் சாப்பாடு வந்து நம்ம ஒரே சட்டியில தானே சோறு கறி எல்லாம் பொங்குவோம், ஆனா இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அவங்க தங்கச்சிக்கெல்லாம் வந்து மீன் எல்லாமே நல்லா வச்சுட்டு குழம்பெல்லாம் நல்லா திக்கா ஊத்திட்டு லாஸ்ட்ல மீதி இருக்குள்ள குழம்பு அந்த குழம்புல தண்ணியை ஊத்தி இவருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்களாம், ஊத்தி விடுவாங்களாம். அப்போ இவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாரா, டிபன் பாக்ஸை மாத்தி வந்து எடுத்துட்டு போயிட்டாராம் தங்கச்சியுடைய டிபன் பாக்ஸை எடுத்துட்டு போயிட்டாராம். அங்க இவ வந்து அந்த டிபன் இவர் அந்த டிபனை கொண்டு போயாச்சு. ஸ்கூல்ல போய் ஓபன் பண்ணி பாக்குறாராம், மீன் இருக்குதான் முட்டை இருக்குதான் சாப்பாடும் குழம்பும் நல்ல குழுக்குளும் கட்டியா ஊத்தி அவ்வளவு டேஸ்டா இருக்குதான். ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்து வரும்போது தங்கச்சி வந்து டிபன் பாக்ஸ் தூக்கி வந்து எரியறாளாம், என் டிபன் பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை எனக்கு என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால இவங்க அம்மா வந்து தகாத வார்த்தைகளால ஒரு அம்மா ஏசுவோம்ல நம்ம திட்டுவோம்ல காமனா பிள்ளைல அந்த மாதிரி திட்டிட்டு
இவன் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து வீட்டுல சண்டை போட்டிருக்காரு, நானும் உனக்கு பிள்ளை தானே, நானும் உனக்கு பிள்ளைதான். அப்படி அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவரை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்ப இவர் என்கிட்ட வந்து இதை சொல்றாரு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அந்த ஊருக்குள்ளே எல்லாரும் என்ன சொல்லும் போது, தினேஷ் வந்து அடிக்கடி வீட்டில் சண்டை போடுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா, வாலிப வயசுலையும் அவனுக்கு வந்து சாப்பாடே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணாது, ஒழுங்காகவே கொடுக்காது. அப்போ பெரியம்மா வீட்டில் சித்தப்பா வீட்டில் இப்படி தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் ஐடி வந்து நாசிரியத்தில் வந்து அனந்தபுரமாக என்னமோ சொன்னார் எனக்கு, அங்கே வந்து படிச்சிருக்காரு. அப்பவும் வந்து ஹாஸ்டலில் கொண்டு விடும்போது அந்த ஹாஸ்டலில் போய் பிள்ளைய பார்க்க ஒரு இது கொடுக்க வைக்க எதுவுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்களாம், பண்ண மாட்டாங்களாம். ஒரு பாஸ்டர் இருக்காரு, அந்த பாஸ்டர் தான் வந்து என்ன பண்ணுவாராம், சத்தம் போட்டு இப்படி பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரருக்கு தேவையானதெல்லாம் பண்ண சொல்லுவாங்களா. அதே மாதிரி அந்த பாஸ்டர் வீட்டுல போய் அந்த பாஸ்டருக்கு விட்ட ஒரு பிள்ளையாவும் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாளா அங்கேயும் வளர்ந்துருக்காங்க. அவங்கள்ட்டையும் கேளுங்க தெரியும். நான் இப்ப சொல்றது எல்லாமே எங்க ராஜபாளையத்து மக்கள் பார்த்துட்டு இல்ல இவ எல்லாமே வந்து அவரை பத்தி, எங்க மாமனாரை பத்தி, கண்ணவாத்தியாரை பத்தி இவ தப்பு தப்பா சொல்றா, தினேஷ வந்து அப்படி டாப் லெவல்ல அவங்க அப்பா தூக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லட்டுமே. இப்போ படிப்பு படிப்புன்னு சொன்னதுக்கும் நான் வந்து ஒன்னு சொல்றேன், அஞ்சு பிள்ளையில எங்க வீட்டுக்காரர் வந்து 12th முடிச்சுட்டு ஐடி டீசல் மெக்கானிக் ஐடிஐ வந்து நாசிரியத்துல வந்து படிச்சிருக்காரு. அதுதான் எங்க வீட்டுக்காரோடைய டிகிரி. என்னுடைய மூத்த நாத்தனா வெறும் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் தேர்ட் இயர்ல கல்யாணம் முடிஞ்சிட்டு, இன்னொருத்தி வந்து என்ன சொன்னேன் டிகிரி 3rd வருஷம் படிக்கும் போது அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, லாஸ்ட் இவா தான் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்சு அவ மட்டும் என்ன படிச்சிருந்தா அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா. எந்த ஒரு பிள்ளைக்கு எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு இதுமே கிடையாது, சரியா? இந்த மாதிரியான ஒரு குடும்ப இதைத்தான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன் நான், இத்தனை எம்ஏ படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னவருடைய வீட்டில் படித்த பிள்ளைங்க இதுவும் அவங்களுடைய அவங்களுக்கு இவங்க வந்து எடுத்து கொடுத்த ஒரு வேலையும். ஒன்று பசங்களுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு நகநெட்லாம் சேர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குற மாதிரி எல்லா பசங்களுக்கும் வந்து படிப்பை வந்து என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இவ்வளோ ஒரு படித்தவர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். நானாவது 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் முடிச்ச பிறகு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ படிச்சிருக்கேன். இன்னொன்று எல்லாருக்கும் ஒன்று தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஏன் வந்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிக்கிறதுக்கு இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது ஒரு ஒருத்தருடைய குடும்ப சிச்சுவேஷனை பொறுத்து ஒரு ஒருத்தருக்கும் நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேன், அவளுடைய படிப்பை நிப்பாட்டணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு நாள் நினைச்சதும் இல்லை, அப்படி நினைச்சு நாங்கள் வந்து இது ஃபங்க்ஷன் நடத்தவும் இல்லை. அவளுடைய 3rd வருஷம் ஸ்டடீஸ் முடிஞ்ச அப்புறம் அவளுடைய முழு சம்மதத்தோட தான் எப்போ வைக்கணும்னு கேட்டுட்டு வைக்கிறதாகத்தான் ப்ராமிஸாக வந்து முடிவு வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அதுக்கு முன்னால் எதுக்கு ஒரு இது இது பண்ணோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல இடமா வரும்போது சரி பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாமே. நிறைய இடங்கள்ல வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸேஷனுக்காக மட்டுமே தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்தப்பட்டுச்சு. மற்றபடி அவள் சொல்கிற மாதிரி வந்து அந்த வருஷமே வந்து ஸ்டடியை கட் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அவளுக்கு படிக்கவே வேணாம் சொல்லி, நீ பேங்க் எக்ஸாம் எழுதணுமா, என்ன படிக்கணுமோ படி, உனக்கு ரோல் மாடலாக உன் அம்மாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவளுக்கு சப்போர்ட்டிவாக முழு சப்போர்ட்டிவாக தான் எல்லாருமே நாங்கள் வந்து என்ன பண்ணோம் இருந்தோம். அதையும் வந்து நான் இந்த இடத்த உங்களுக்கு வந்து சொல்லிக்கிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் நண்பர்களே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், உன்னைய வந்து ஜெயிலில் வச்சு என்னென்னலாமோ பண்ணி என்னென்னலாமோ கொடுமை பண்ணி நிராகரித்தவங்களை விட நான் எந்த விதத்தில் நான் குறைஞ்சி போனேன், நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போனேன், என்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே வந்து என் ஃபேமிலிக்காகவே என் கணவர் எல்லாருமே வந்து அவங்க இதுக்காக தான் இருந்தாலும் சொல்கிறேன், என் அவ்வளோ ஸ்ட்ரகிளையும் நான் கடந்து இவ்வளோக்குள்ள நான் படித்து உன்னைய வந்து ஒரு சொசைட்டியில் இந்த இப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க, உன்னை வந்து இந்த சொசைட்டியில் வந்து எல்லாரும் வந்து இவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறத விட ரதி மாப்பிள்ளை, ரதி இப்படி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன். எல்லாருமே வந்து அங்கே உள்ள பார்க்குறவங்க கூட கேட்பாங்க, ரதி தரு அங்கே ஒரு இது வாங்கியிருக்கியாமே, இங்கே வீடெல்லாம் கட்டியிருக்கியாமே தாளமுத்து நகரில் அப்படின்னு வந்து என்னை பார்க்குறவங்களாம் வந்து என்கிட்ட பெருமைப்படுற அளவுக்கு தான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அதே ராஜபாளையம் ஊரில் ரோட்டு மேலே வீட்டில் அந்த ஒரு வீடு எங்கள் தாத்தாவுடைய வீடுன்னு ஒரு கொண்டாட்டிக்கிட்டு சொன்னால தாத்தாவுடைய வீடுன்னு, நான் எங்கள் அப்பா நகையை வச்சு நாங்கள் கட்டின வீடு, அந்த வீட்டில் நான் வாங்காத அடி கிடையாது, ரோட்டு மேலே இருக்குது, டெய்லி அந்த நைட்டு வேலைக்கு போயிட்டு போகிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த இடத்துல அதே இடத்துல நான் மேலே ஒசந்து வந்து என் குடும்பத்தை வந்து ஒரு நிலைக்கு ஆளாக்கும் போது என்னுடைய அந்த பழைய பேச்சுகள் எல்லாமே மாறி, ரதியா இன்னைக்கு வந்து நல்லா இருக்கா, காரு வீடு வாசல் எல்லாமே வாங்கி நல்லா இருக்கா, பிள்ளைகளையும் நல்ல ஒரு இடத்துல வந்து படிக்க வைக்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நான் வந்து கொண்டு வந்து ஒரு நல்ல மனைவியாக தான் இருந்தேன். நான் என்ன நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், சில காமனாவே இப்ப நீங்க தான் இருக்கீங்க நண்பர்களே, அப்படின்னாலும் என்ன நடந்துச்சு, ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க நினைச்சது தப்பா, எனக்கு அதுவும் தெரியல. அதுவும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பொம்பளை மட்டும் நினச்சா எதையுமே பண்ண முடியாது, நானாக இருக்கட்டும் என் வீட்டுக்காரர் இருக்கட்டும் எல்லாரும் இருந்து அந்த அம்மா அப்பா
உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருமே வந்துதானே அதை வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம நடத்தணும். சரி, இதுல இந்த இடத்துல நான் இன்னொன்னு பதிவு பண்ணிக்கிடணும்னு நினைக்கிறேன். சில பேர் கேட்டாங்க, இவ்வளோ கொடுமை பண்ண அந்த மாமனாரையும் மாமியாரையும் வந்து நீங்க ஏன் வந்து ஃபங்க்ஷன்ல வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறேன், எனக்கெல்லாம் வந்து சுத்தமா வந்து கூப்பிட இஷ்டம் கிடையாது. ஆனா வந்து நான் வந்து வன்மமா இருக்கிற ஆள் கிடையவே கிடையாது. நான் எல்லாத்தையுமே மறந்து எல்லா நேரமும் அவங்களுக்கு போறவங்க தான். அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னா, எங்க அத்தை வந்து உடம்பு சரியில்லாம ஏவிஎம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருந்துச்சு. 13 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. நான் அப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் பிள்ளை அப்போ எங்க என் பாப்பாவையும் என் பிரகனையும் வந்து ஸ்கூலுக்கு நான் விட்டுட்டு வண்டியில அவளையும் கூட்டிட்டு ஈவினிங் டைம்ல வீட்டில் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுவேன், எங்க மாமனாருக்கு ரெண்டாவது வந்து அந்த நாத்தனா, இவர் ரெண்டு பேரும் இருந்தாங்க. நாத்தனாருக்கு அப்ப கல்யாணம் முடியல, கடைசி நாத்தனாளுக்கு அங்க அவங்களுக்கும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எங்க வீட்டுல இருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு ஈவினிங் காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எங்க அத்தைக்கு தனியா எப்படி வந்து பத்திய சாப்பாடு செய்ய சொல்லுவாங்களோ அதே மாதிரி எங்க அத்தைக்கு தனியா. அப்புறம் எங்க மாமா, எம்மா மாமாவுக்கு கவிச்சு இல்லாம இறங்காதுமாங்க. அந்த டைம்ல ரெண்டு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுகளும் சரி, குழந்தனும் சரி, குழந்தை பொண்டாட்டியும் சரி, யாருமே அந்த இடத்துல பார்க்க வரல. இதை சொல்ல சொல்லுங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அத்தை அந்த பெட்ல வந்து படுத்துட்டு இருந்துட்டு என்கிட்ட சொல்றாங்க. அப்ப மட்டும் என் ஆண்ட்ராய்டு போன் இருந்துச்சுன்னா நண்பர்களே, கண்டிப்பா நான் எங்க அத்தை பேசுனதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அப்ப வந்து பட்டன் செல் தான். அப்ப எங்க அத்தை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கட்டில படுத்து கிடந்துட்டு என்கிட்ட சொல்றாங்க, ரதி ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை நம்ம செத்து போயிரும் என் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து உண்மை ஏதாவது சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி என் கையை பிடிச்சிக்கிட்டு திருவிழா ஃபெஸ்டிவலோட ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நான் இது பண்ணலை, எங்கள் நாத்தனா மாப்பிள்ள மேலே அவங்க பிள்ளைய போடுறாங்க. நான் வந்து ஒன்றுமே எங்களை அவங்க எல்லா அவிய எல்லாரும் தான் பிளான் பண்ணி வந்து உங்களை அடித்து வரட்டணுங்கிற பிளானில் வந்துட்டாங்க. நானும் அதுக்கு இதாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு மாதமாக நான் எங்கள் அத்தைக்கு எல்லாமே பார்த்து எங்கள் அத்தைக்கு நல்லா அதான் சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் திருப்பி உடம்புல நல்லா ரத்தம் எல்லாம் ஊறிடும் அப்படின்னு அதே மாதிரி நல்லாவே எல்லாமே நான் பண்ணின பிறகு திருப்பி அவங்க பசங்க அவங்க பொண்ணு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பிச்சோடனே, ஏன்னா என் வீடு பக்கத்துல இல்லை, நான் தாளந்து நகரில் இருக்கேன். வர ஆரம்பிச்சோடனே முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, யாரு நீனு கோமா ஸ்டேஜ் தெரிஞ்சு நீ யாரு அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி பழைய மாதிரி மாட்டாங்க. கத்துட்டு ஒரு கோணம் என்னன்னா, என்னதான் பண்ணினாலும் அடுத்த நிமிஷம் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என் பொண்ணுக்குமே வந்து அந்த ரத்தம் ஓடி இருக்கு. அந்த ரத்தம் ஓடனால நான் வளர்த்த வளர்ப்பையும் நான் பட்ட அவமானத்தையும் நீ கூட இருந்து பார்த்துருக்கல, கூட பார்த்துருக்கல. அதே மாதிரி அவருக்கும் நான் கேட்கறேன், இவ்வளோ உனிய நிராகரிச்சவங்களை விட நான் எந்த விதத்துல எந்த இதில் நான் குறைஞ்சு போயிட்டேன், நான் என்ன பண்ணு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இதை தானே சொல்ல வந்து அதுக்கு எடுத்துக்கிட்டு சொன்னேன். இந்த ஃபங்க்ஷன் டைம்ல கூப்பிடுறாங்க. அப்போ நான் என்ன பண்றோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன், சரியா, நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் 29ஆம் தேதி. இன்னைக்கு 28ஆம் தேதி நாங்கள் வந்து ஜவுளி கடைக்கு போகிறோம். ஜவுளி கடைக்கு போயிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரு நாளைக்கு மறுநாளைக்கு என்னென்னலாம் தேவையோ வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸ் ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு நேரே வந்து எங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சேலையும் எங்கள் அப்பாவுக்கு பேண்ட் ஷர்ட்டும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. கடைக்குள்ளே வச்சு எங்கள் பாப்பா எடுத்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. நானும் பாப்பா பெரியவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இது பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரியவங்களுக்கு எடுத்து கொடுக்குற ஒன்றும் சொல்லாத பாப்பா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் எங்கள் அத்தைக்கு பட்டு சாரி எங்கள் மாமாவுக்கு பேண்ட் ஷர்ட்டு எடுத்துட்டு நாங்கள் ராஜாபாளையம் 28ஆம் தேதி அங்கே திருவிழா நடந்துட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் அங்கே நடந்துட்டு இருக்கு. வந்து இவ பந்தலுக்குள்ள போய் எங்கள் மாமியாரை போய் கூட்டிட்டு வரா, ஐமாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. எங்கள் அத்தை வந்து எந்திரிச்சு வரவே இல்லை, நாங்கள் காருக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது போய் கூப்பிட்டுட்டு எதுக்குமா இதுகளுக்கெல்லாம் அவள் சொன்ன வேட அப்படின்னு சொல்லலாம், எதுக்குமா இதுகளுக்கெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டாங்க, வாங்க சொல்கிறதுக்குன்னு கூப்பிட்டா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் இருந்த ட்ரெஸ்ஸை அந்த கட்டப்பையில் இருந்த இதை எடுத்து காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு அப்படியே காரை ஓட்டிகிட்டே வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்க அப்பா, ஏன் பாப்பா கொடுக்கல அப்படிங்க, வேண்டாம் அவங்க அவங்க எவ்வளோ இதான் நான் ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு கூப்பிட போகிறேன், இன்னும் வரல அவங்க அம்மா எந்திரிச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சண்டைக்கு போகிறோம். அதான் நான் சொன்னல ஃபஸ்ட்லேருந்தே சுத்தமாக கொஞ்சம் கூட வந்து அவங்க வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் தான் மனசு சரி பெரியவங்க நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு அப்பப்போ பார்க்க போகிற மாதிரி இவ்வளோ இது நடந்ததுக்கு வேறு யாருமே வந்து அந்த ஃபேமிலியோடலாம் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நான் நண்பர்களே, நான் யாரையுமே நான் வெறுத்து ஒதுக்குனதில்ல. திருப்பி என்னை சேர்க்குமா என்கிட்ட வந்து பேசும்போது நான் நல்ல விதமாக தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பேசியிருக்கேன். அதேமாதிரி எனக்கு ஒரே தம்பி மில்ட்ரியில் இருந்தால் ஒரு தம்பி இருக்கான், இன்னொரு தம்பி மில்ட்ரியில் இருந்த தம்பி இறந்துருக்கும் போது என் தம்பி சொந்த தம்பி இறந்துருக்கும் போது யாரெல்லாம் வந்து பார்க்கணும், எங்கள் மாமன் மாமியார் என் நாத்தனா குழந்தை எல்லாருமே வரணுமா, ஒருத்தர் கூட துஷ்டி வீட்டுக்கு வரவே இல்லை நண்பர்களே. அப்படியே நான் மறுபடியும் எல்லாத்தையும் மறந்து நான் பேச தான் செஞ்சேன். ஆனால் நான் அதே இது
அதே இது எங்கள் நாத்தனாருடைய நாத்தனாருக்கு வந்து ரெண்டு மாமியார், அந்த தாத்தாக்கு ரெண்டு ஒய்ஃபு, அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கும் சரி, அந்த தாத்தாவுக்கு அவங்க அவ இது தாத்தாவுக்கு மூணு பேருக்கு, அவங்க சொந்தக்காரங்களில் சித்தி சித்தி மாப்பிள்ள அத்தம்மா யாருடைய என்ன ஒரு இதுக்குனாலும் நாங்கள் வந்து அட்டன் பண்ண நாங்கள் வந்து போயிடுவேன். நல்லதுக்கு நம்மளை கூப்பிடாமல் ஒதுக்கி வச்சாலும் கெட்டதுக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் கண்டிப்பாக வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து நாங்கள் அப்படி போயிருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு தான் நான் வந்து எல்லா இதுலேயுமே நான் இருந்திருக்கேன். அப்போ இவங்களுடைய மொத்த மோட்டிவேஷனே வந்து ரதி அப்படிங்கிற ஒருத்தியை வந்து மேலேயே எழும்ப விடாமல் அறவே வந்து அழிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதுக்கான சந்தர்ப்பத்தை கரெக்டாக வந்து இவளை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவளை வச்சு இது யாரை நம்ம அவங்கள குத்தம் சொல்றதுல தப்பே கிடையாது. ஒரு சில பேர்லாம் ஒதுங்கிட்டாங்க, யா இவங்க அவங்கள சொல்லி நம்ம குத்தமே கிடையாது. யாரை சொல்லணும், முழுக்க 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 25 வருஷம் கூட வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவரையும் 20 வருஷம் பெத்து பார்த்து பார்த்து இந்த காலை வச்சு தூக்க முடியாம வளர்த்து என்ன சொல்லணும் தெரியல, அப்படி அப்படி பார்த்து பார்த்து பண்ணுன அவளுக்கு தெரியணும். அவளுக்கும் 25 வருஷம் வளர்ந்த அந்த கணவருக்கு கூட வாழ்ந்த அந்த கணவருக்கு மட்டும் தெரியணும். இதுல எப்படி இன்னைக்கு வந்து உங்க அம்மா அப்பா பெருசாகி இல்ல அன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கும் போது போய் சொல்ல வந்தா அன்னைக்கு யாருமே வந்து நிக்கல எனக்கு, இன்னைக்கு என் குடும்பத்தை சீரழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஏன் வந்து நிக்காங்க, இதுதான் வந்து என்னுடைய கேள்வி. சரி ரைட்டு, நீங்க வந்து என்னைய வந்து அவமானப்படுத்தணும், என்னைய வந்து அசிங்கப்படுத்தணும், இவளை வந்து மன ரீதியாகவும் மென்டலியா வந்து நம்ம வந்து டார்ச்சர் பண்ணணும், மென்டலியாவும் உடல் ரீதியாகவும் வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து எல்லாமே பண்றீங்க, பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த அழகு செல்லத்தை பார்த்தாலும் எல்லா துன்பமும் கஷ்டமும் போயிரும். இங்க பாரு கட்டிமா, கட்டிமங்க பாரு, கட்டிமங்க பாரு, கட்டிமங்க பாரு, கட்டிமங்க பாரு. இந்த விஷம் பிடிச்ச விஷ கிருமிகள்கிட்ட இருக்கிறதுக்கு உன் பிள்ளைக்கு என்னென்னலாம் கொடுமையெல்லாம் பண்ணினாங்களோ, என்னென்ன கொடுமை என்னென்ன இதெல்லாம் பண்ணாங்களோ, அது இந்த அழகு தங்கத்துக்கு பண்றதுக்கு எப்படி வருது மனசு, எப்படி கை நிறைய அள்ளி கொஞ்சிட்டு இருக்கணும். இந்த குடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்குமா, எத்தனை பேர் கோடி கோடியா தவம் இருந்துகிட்டு இருக்காங்க வேணும் வேணும்னு. இல்ல நம்மளே இருக்கலையா 2 வருஷம் 3 வருஷம் தவமா தவம் இருக்கலையா, நம்ம பிள்ளைக்கு கடவுள் கொடுத்துருக்குற அந்த வரத்தை அந்த ஜென்மங்கள்லாம் பார்த்து சிரிக்கட்டும், அந்த ஜென்மங்கள்லாம் பார்த்து வயிறு எரியட்டும் அப்படின்ன மாதிரி எண்ணி அசிங்கப்படுத்துறத குறிக்கோளா கொண்டு வாழ்றிய 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போச்சே. என்னம்மா என்ன குட்டிமா, என் தங்க குட்டி, என் தங்க குட்டி குட்டி. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் டார்ச்சர் கொடுத்தாலும் நான் அதிலிருந்து மீண்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு சாதனை பெண்ணாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் என்னுடைய லெவலில் என்னுடைய செல்ஃப் கான்செப்ட் லெவலில் நான் வந்து ரொம்பவே வந்து பெருமையாகவும் சொல்லுவேன், பெருமிதமும் அதை நினச்சி நான் படுவேன். சரியா, அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய கல்வி பயணத்தை இந்த மாதிரியெல்லாம் நிறையா இன்னும் நிறையா நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நண்பர்களே, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னால் எல்லாரையும் வந்து இழுத்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதுவெல்லாம் வந்து மேலோட்டமான விஷயங்கள் தான், இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷி படிக்கும்போது அதுக்கடுத்து படிக்க ஆரம்பிக்க அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் வேலை வந்து வேலைக்கு டெட் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெட் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். 2012 வந்து எம்எட் முடிக்கிறேன். 2010 to 2011 பிஎட்டு, 2011 to 2012 அகடாமிக் இயரில் வந்து எம்எடும் முடிக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறேன். 2013 வந்து நான் வந்து டெட் எக்ஸாம் வந்து எழுதுறேன். நான் 2012 ஃபஸ்ட்டு டைம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நான் எம்எட் படிச்சுட்டு இருக்கும்போது வந்துச்சு. அது வந்து எல்லாருமே வந்து இது வேலை போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை. ஓ ஏதோ ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் போல எழுதணும் போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த டைமில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 வந்து டெட் எக்ஸாம் வைக்கும் பொழுது நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து 11th 12th வந்து இங்கிலீஷ் வந்து நான் எடுத்தேன். 11th 12th எனக்கு வந்து நான் ஆப்ஷனல் 2 வந்து பிஎட்லேயும் சரி எம்எட்லேயும் சரி என்னுடைய ஆப்ஷனல் 2 பாடம் வந்து இங்கிலீஷ் தான், தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் எடுக்கலாம். நான் வந்து இங்கிலீஷ் எடுத்திருந்தேன். ஆனால் அப்போ வந்து இங்கிலீஷ் வந்து அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அப்போது வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்னால் வந்து சரியான லெவலில் வந்து கோச்சிங் வந்து எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல் டைம் வந்து நம்ம 8:30 ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா வீட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு 6 மணி ஆயிரும். அப்போ வீட்லேயும் வந்து திருப்பி வந்து பிள்ளைகளுக்கு இது பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கும்போது பிள்ளைகளை விட போகணும் இப்படி நிறைய வந்து வேலைகள் இருக்குது, அப்போ நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை வந்து விட்டுட்டு 3 மாதம் பார்த்தேன். அந்த வேலையை வந்து திருப்பி நான் வந்து விட்டுட்டேன். விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா டெட்டுக்கு வந்து முழு கான்சன்ட்ரேஷனாக நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள புக்ஸு. சரியா, நான் ஹிஸ்ட்ரியில் மட்டும் 11th 12th புக்கும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்.
தமிழ்லையும் வந்து 11th 12th புக் எடுத்துக்கிட்டேன். ஆனால் 11th 12th இருந்து அந்த அளவுக்கு நிறைய வந்து கேட்கல, எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ளதில் தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துச்சு. 1, 2 மட்டும்தான் அதுலேருந்து வந்துச்சு. அதனால் அந்த புக்கு அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு பண்ண வேண்டியது 1 to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள புக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இப்போ என்ன சிலபஸோ அதை எடுத்து வச்சோம், அந்த புக்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி புக்கு, நாங்கள் படிக்கும் போது சைக்காலஜி இப்போ புக்கு மாறி இருக்கா அப்படின்னு தெரியாது. நான் அப்போ என்னென்ன புக்கெலாம் வந்து சைக்காலஜிக்கு படித்தேன் அப்படின்னு சொன்னால், மீனாட்சி சுந்தரம், நாகராஜன், அந்த ரெண்டு புக்கு அப்போ இருந்துச்சு. அதில் வந்து நாகராஜன் தான் வந்து நான் படித்த புக்கு, அதனால் நாகராஜன் புக்கு தான் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மேஜர் சரியா, அப்போ மொத்தம் வந்து டெட்டுக்கு வந்து 150 மதிப்பெண்கள். அதில் வந்து 30 மார்க் வந்து சைக்காலஜி, 30 மார்க் வந்து தமிழ், 30 மார்க் வந்து இங்கிலீஷ், இதில் 90 மார்க்கா, மீதி 60 மார்க் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட். இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் சப்ஜெக்ட் வரும்னு சொல்லுங்கள், ஹிஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி, அப்புறம் சிவிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ் சரியா. அப்போ 15 மார்க் ரேஞ்சுக்கு 60. இதில் ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கூட கேட்டாங்க 20 இந்த மாதிரி, மீதி மூணுலேயும் சேர்ந்து 40 மார்க் வந்து வந்துச்சு கேட்டாங்க. அப்போ நீங்கள் நான் அப்போ வந்து என்ன பண்ணுவேன், பிள்ளை வேலையை விட்டுட்டேனா ஃபஸ்ட்டு வந்து இவங்கள பிள்ளையையும் ஹஸ்பண்டையும் வந்து என்ன பண்ணணும், அவங்களையும் வந்து வேலைக்கு அனுப்பணும் அப்படிதானே. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு இப்போ அவரையும் வேலைக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் பிள்ளைகளுக்கு எல்லாம் டிஃபனில் எல்லாமே என்னென்ன ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணிடுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் துணி அலசனமாக வைக்கணுமா வாங்கணுமா அந்த ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து ஈவினிங் போயிட்டு என்ன பண்ணணும், ரெண்டு டைம், பாப்பாவுக்கு ஒரு டைம் இருக்கும், பிரகனுக்கு ஒரு டைம் இருக்கும், அவன் ஈவினிங் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்கு போவான். அப்படி ஒரு ஒருத்தர் டைமாக கனெக்ட் பண்ணி ரெண்டு பேரையும் போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். திருப்பி பிள்ளைகளுக்கு வந்தவொடனே ஈவினிங் டைமில் உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு படிக்க உட்காந்துருந்துட்டு அவங்க படிக்கிறது வைக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு திருப்பி நைட்டுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாமே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கக்கூடிய டைம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தான் வந்து நான் என்னுடைய வந்து படிக்கக்கூடிய ஸ்டடியை வந்து நான் ஆரம்பிப்பேன். விடிய காலம் அது வந்து எனக்கு வந்து நல்லாவே மைண்ட் செட்டில் வந்து பதியும். அது எந்த மாதிரி நான் படித்தேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படிக்கக்கூடிய இது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நோட் சரியா, ஒரு நோட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், போட ஆரம்பிச்சுக்கணும். அது எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்.